ஓம் சாய்ராம். இன்னைக்கு தேதிக்கு மணி பர்ஸ் பயன்படுத்தாத ஆட்கள்னு யாருமே இருக்க மாட்டாங்க. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தினமும் மணி பர்ஸ் பயன்படுத்திகிட்டே இருக்காங்க. அப்படிப்பட்ட மணி பர்ஸை நான் சொல்கிற இந்த கலரில் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். மந்தனில் காசே இல்லை அப்படிங்கிற நிலைமை உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் எந்த காலத்துலையுமே வரவே வராது. உங்கள் மணி பர்ஸில் போதும் போதுங்கிற அளவுக்கு எப்பவுமே வந்து பணம் குமிஞ்சிகிட்டே இருக்குங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான வீடியோ தான் இது. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய சின்ன சின்ன டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன், இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி வாங்க. உங்கள் பர்ஸ்லையும் எப்போவுமே தேவைக்கு அதிகமாகவே பணம் இருக்கும். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் மணி பர்ஸுங்கிறது ஒரு அத்தியாவசியமான பொருளாகவே ஆயிடுச்சு. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி டெய்லியும் பயன்படுத்திகிட்டே இருக்கும். ஓகே, இத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் இப்படி தான் பயன்படுத்திருக்கீங்கன்னா அதில் என்ன மாற்றங்கள் செஞ்சால் உங்களுக்கு வந்து பணம் சேரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மணி பர்ஸை எந்த நிலையில் ஃபஸ்ட்டு பயன்படுத்தக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கலாம். மணி பர்ஸு கிழிஞ்சிருந்தால் தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க. அது உங்களுக்கு ரொம்ப ராசியான பர்ஸாக கூட இருக்கலாம், ரொம்ப வருஷத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிட்டு கூட இருக்கலாம். ஆனாலும் பழைய நிலையில் இருந்தாலும் சரி கிழிந்த நிலையில் உள்ள மணி பர்ஸையும் நீங்கள் தயவு செய்து பயன்படுத்தவே கூடாதுங்க. ஏன்னா பணங்கிறது மகாலட்சுமியோட உருவமாக இருக்குது. ஸோ அந்த மகாலட்சுமியோட உருவத்தை நீங்கள் ஒரு மணி பர்ஸில் வைக்கும்போது அது புதிதாகவும் நல்ல நிலைமையில் இருந்தால் தான் அதிர்ஷ்டம் வந்து உங்களை தேடி வரும். அதனால் பழைய பர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு இம்மீடியட்டாக மாற்றுங்க. ஓகே, இப்போ மணி பர்ஸை எப்படி வாங்குவது? நம்ம எல்லார்கிட்டையும் காசு இருக்குது, நாமளே போய் மணி பர்ஸ் வாங்கிக்கலாம். ஆனால் வந்து மணி பர்ஸை நீங்கள் வாங்காமல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க இல்லை உங்களுக்கு ரொம்ப ராசியானவங்க அப்படின்னு நினைக்கிறவங்கக்கிட்டேருந்து மணி பர்ஸை வாங்குறது ரொம்பவே சிறந்தது. நீங்கள் அதுக்கான காசை கூட கொடுத்துடலாம், பட் அவங்கள வாங்கித்தர சொல்லுங்கள். அவங்க வாங்கி தரும்போது வெறும் பர்ஸை கொடுக்காமல் அதில் அட்லீஸ்ட் 1 ரூபாய் காசியாச்சும் வச்சுட்டு கொடுக்க சொல்லுங்கள். அப்படி கொடுத்தாங்கனாவே ரொம்ப மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்களை வந்து சேரும். அப்படி அவங்க உங்களுக்கு மணி பர்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் 1 கையில் வாங்காமல் 2 கையால் வாங்குங்க. இப்படி வாங்கினீங்கன்னா போதும், உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வரும். அதே நேரத்தில் எப்போவுமே மற்றவங்க பயன்படுத்தின மணி பர்ஸை நீங்கள் ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் பயன்படுத்திய மணி பர்ஸையும் மற்றவர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கவே கொடுக்கக்கூடாதுங்க. இப்போ மணி பர்ஸ் வாங்கியாச்சு, அதில் பணம் வைக்கும் முறை எப்படின்னு பார்க்கலாமா? நீங்கள் மணி பர்ஸில் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா சுருட்டி சுருட்டி வைப்பாங்க. அப்படி சுருட்டி எந்த காலத்துலையும் வைக்கவே வைக்காதீங்க. கொஞ்சம் பெரிய மணி பர்ஸாக வாங்கிட்டு பணத்தை சுருட்டாமல் நேராகவே வைங்க. மணி பர்ஸை வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுக்கோங்க. சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின டிக்கெட்டை கூட வச்சுன்னு இருப்பாங்க. அப்படிலாம் இல்லாமல் வாரத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு தேவையில்லாத பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மணி பர்ஸ்லேருந்து எடுத்துருங்க. ஒரு நாள் சுத்தம் பண்ணுறதுக்காகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது என்ன கலரில் மணி பர்ஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் தேடி வரும் அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் பயன்படுத்தும் மணி பர்ஸ் வெள்ளை நிறம் அல்லது ஊதா நிறம் இதில் இருந்துச்சுன்னா ரொம்பவே சிறப்பு. ஏன்னா வெள்ளை நிறத்திற்கும் ஊதா நிறத்திற்கும் பணத்தை ஈர்க்கும் ஆற்றல் உண்டு. பஸ் வெள்ளை நிறம்லாம் வச்சுக்க முடியாது, ரொம்ப அழுக்காகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இல்லை வெள்ளை நிறம் அல்லது ஊதா நிறத்தில் பர்ஸு கிடைக்கல அப்படின்னா, நீங்கள் சிவப்பு பச்சை சாம்பல் பழுப்பு போன்ற நிறங்களில் வாங்கி கொள்ளலாம். ஆனால் தயவு செஞ்சு கருப்பு நிற மணி பர்ஸ் மட்டும் பயன்படுத்தக்கூடாது. ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயன்படுத்துறது ஆல்மோஸ்ட் 90% கருப்பு நிற மணி பர்ஸாக தான் இருக்கும். ஆனால் தயவு செஞ்சு அதை தூக்கி போட்டு அட்லீஸ்ட் ஒரு சிவப்பு கலர் அல்லது சாம்பல் கலர் அல்லது பழுப்பு கலர் மணி பர்ஸாச்சும் வாங்கிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு வந்து எப்போவுமே உங்கள் மணி பர்ஸில் காசு இருந்துகிட்டே இருக்கிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யும். மணி பர்ஸை என்றைக்கு வாங்கலாம்? ஏன்னா ஒரு பொருள் வாங்க போகிறோன்னா அதுக்கு சரியான ஒரு நாளில் வாங்கினா தானே அதுக்கு சரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும். மணி பர்ஸ் வாங்குவதற்கு உகந்த நாள்னு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை பௌர்ணமி 3ஆம் பிறை இந்த 3 நாட்களையும் நீங்கள் மணி பர்ஸ் வாங்கினால் உங்களுக்கு பண வரவு அதிகரித்து கொண்டே இருக்கும். மாத கடைசியில் கஷ்டம் அப்படிங்கிற ஒரு பேச்சை உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் இருக்கவே இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.